இன்னைக்கு நம்ம என்ன சமையல் வந்து பார்க்க போறோம், அதாவது என்ன ஒரு உணவு வந்து பார்க்க போறோம் அப்படின்னா சில்லி சிக்கன் அப்படின்ற உணவு தான். இந்த உணவுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? வாங்க. சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான மூலப்பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கனாலே அது வந்து கோழிக்கறி தாங்க. அந்த கோழிக்கறி வந்து சாதாரணமாக இல்லாமல் அதில் மைதா மாவு வந்து போட்டு கொஞ்சம் சோள மாவும் சேர்த்து போட்டு அதை கொஞ்சம் பொறிச்சு எடுத்திருக்காங்க. அதோட சேர்த்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் குடைமிளகாய், அப்புறம் நம்மளுடைய தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நீளமான மிளகாய் பச்சை மிளகாய், இது மூணுமே வந்து தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு அழகான ஒரு இதில் வந்து பதத்தில் வந்து அதை நறுக்கி வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பொருள் வந்து தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, சில்லி பேஸ்ட்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய மிளகாய் மசாலா, அது ஒரு மசாலாவாக தயார் பண்ணி வச்சுருக்காங்க, கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து இப்போ சில்லி சிக்கன் வந்து தயார் செய்ய போகிறாங்க. முதல் அடுப்பில் கடாய் வச்சு அந்த கடாய் வந்து காஞ்ச உடனே அதில் எண்ணெய் சேர்க்கணும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயும் காஞ்சதுக்கப்புறம் ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், குடைமிளகாய், பச்சை மிளகாய் இது மூணும் போட்டு நல்லா அது வதங்கி வரணும். ஒரு பொன்னிறத்துக்கு வர அளவுக்கு வந்து அது வதக்கி எடுத்துக்கணும். இதை வதக்கிறத தனியாக எடுத்துகிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்துருக்கிற வெள்ளைப்பூண்டு நறுக்கி வச்சுருக்கிறது, வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறது, இஞ்சி இது மூணையும் சேர்த்து தனியாக வதக்கி எடுத்து அப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கணும். சில்லி பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தாங்க இல்லையா, அதையும் சேர்த்து தனியாக வதக்கி எடுக்கிறாங்க. இப்போ அதனோட தனியாக வதக்கி வச்ச அந்த வெங்காயம், குடைமிளகாய், பச்சை மிளகாய் இதோடு சேர்த்து தனியாக வந்து சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதையும் போட்டுருவோம். உப்பு கொஞ்சம் மசாலா பொருட்களோட சேர்த்து இப்போ சில்லி சிக்கன் வந்து தயாராயிடுச்சு. சில்லி சிக்கனுங்க பொதுவாகவே வந்து ஒவ்வொரு உணவகத்தையும் ஒவ்வொரு உணவு வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்து சொல்லப்படும். அந்த வகையில் விருதுநகர் செட்டிநாடு இந்த உணவகத்தில் வந்து அசைவத்துக்கு வந்து பேர் போன உணவகம் தாங்க இந்த உணவகம். நாட்டுக்கோழி வகைகளில் இருந்து சாதாரணமாக கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான உணவு அசைவ உணவு வகைகளும் இங்கே தாராளமாக வந்து கிடைக்கும். ஏன்னா பிரியாணியிலிருந்து இறால் கடல் உணவுகள் வரைக்கும் இங்கே தாராளமாக கிடைக்கும். அந்த வகையில் வந்து சில்லி சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதனுடைய சுவை என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? பார்க்கலாம். அதாவது கோழிக்கறியில் எந்த உணவு செஞ்சாலுமே அது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அது வகையில் சில்லி சிக்கன் ரொம்ப அருமையாக வந்து செய்து கொடுத்த புருண் ஐயா அவர்களுக்கு ஒரு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஐயா நன்றி.